प्रीवियस मोडी को बैक मोडी अभी तो हैशटैग पर इस पे अटेंड कर लिया தமிழ்நாட்டில் மோடி முதல் வந்தாருங்களா அதிமுக ஆட்சியில் இதில் வந்து சொல்லுங்க அது என்னன்னு சொல்லுங்க அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியா என்பது அல்ல. மோடியினுடைய கொள்கைகள் மக்கள் விரோத கொள்கைகள், மோடி அரசு பின்பற்றுகிற கொள்கைகள் தேச விரோத கொள்கைகள். அதனால் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்துவதற்கு எந்த வழிமுறையை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற அரசு மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையில் உருவான அரசு. அதிமுக அரசு அப்படி அல்ல, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொங்கு சதையாகவே பாராளுமன்றத்தில் செயல்பட்டு வருகிறது. நானே நேரடியாக கண்டவன். எனவே இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது கூடாது. எக்ஸாக்ட்லி, இது அவர் பார்ட்டி வாண்ட்ஸ் தி யூனிட்டி ஆஃப் ஆல் செகுலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ஆன்டி ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் பார்ட்டிஸ். Because it is imperative that BJP RSS combined must be defeated and Modi's rule must come to an end. Modi talked about Acha Din. When he started his prime ministership, he said Acha Din, nalla naal varum. Anal nalla naal yaarukku vandhadu endral Adani Ambani pondra corporate nirvanangalukku dhaan vandhadu. சாதாரண மக்களுக்கு துயரங்களும் சோதனைகளும் தான் நிரம்பின. அதேபோல் மோடி அரசு மேக்சிமம் கவர்னன்ஸ் மினிமம் கவர்மெண்ட் என்று பேசினார். ஆனால் நடைமுறையில் அது மேக்சிமம் கவர்மெண்ட் மினிமம் கவர்னன்ஸ் மட்டுமல்ல, அது மிஸ்கவர்னன்ஸாக மாறியது. எனவே நீ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை, it is subverting our constitution, subverting our democracy, and we have to defend our constitution, save our constitution, save our democracy, for which we think all secular democratic and anti-fascist forces to come together and fight this menace. So Odisha vandi indha mari madhavada sakthi vandi support pandranga nu solranga, adhu kuda karuthu enna nu idhu அதற்கு சில ஆதாரங்கள் இருக்க வேண்டும். இது ஒரு எச்சரிக்கையாகவும் மக்கள் பேசுகிறார்கள். அப்படித்தான் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் அப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள், ஏன் இது நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது, ஏன் அது தடை செய்யப்படவில்லை என்று வருகிற பொழுது மக்களிடம் பல்வேறு ஐயங்கள் சந்தேகங்கள் எழத்தான் செய்கின்றன. இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. சரித்திர ரீதியாக இந்த பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. இவற்றை தீர்ப்பதற்கு இரண்டு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. சில நேரங்களில் எல்லை பகுதிகளில் இராணுவ மோதல்கள் நடைபெறுகின்றன. இரண்டு பக்கத்திலும் இராணுவ வீரர்களின் உயிரிழப்பு ஏற்படுகிறது. இருந்த போதிலும் இரண்டு நாடுகளும் அண்டை நாடுகள் என்ற முறையில் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் பல நிலை பேச்சுவார்த்தைகளாக இருக்கின்றன. எல்லை பகுதியில் இராணுவ தளபதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை, அகில இந்திய அளவில்
ராணுவ தளபதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை, அரசியல் தலைமைகளுக்கிடையே பேச்சுவார்த்தை என்று தெர் ஆர் மல்டி லெவல் டாக்ஸ் டைலாக் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. இப்போது சீனா என்ன செய்கிறது என்பது குறித்து பிரதமரும் நம்முடைய இராணுவ அமைச்சரும் தெளிவுபடுத்த வேண்டும். கல்வான் பிரச்சனை வந்தபொழுது திரு மோடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டினார். அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். இது ஒரு ஜூம் வர்ச்சுவல் மீட்டிங், அதில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போது மோடி அவர்கள் சொன்னது என்னவென்றால், நம்முடைய நிலப்பகுதியில் ஒரு அங்குலத்தை கூட நாம் விட்டு கொடுக்கவில்லை என்று பேசினார். We have not considered an inch of our land என்று தான் சொன்னார். இப்போது என்ன நடைபெறுகிறது என்பதை திரு மோடி அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இரண்டு நாடுகளும் பல்வேறு நிலைகளில் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதால் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகளே, தி டயலாக் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஷுட் பி எ மீனிங்ஃபுல் ஒன், ஹேவிங் மியூச்சுவல் ட்ரஸ்ட் பிட்வீன் தம். நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்திய அரசனுடைய நிலை என்ன, இந்திய அரசு மக்களுக்கு இது குறித்து என்ன சொல்ல இருக்கிறது. இதுவரையிலும் திரு மோடி அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து பேசவில்லை. பிரதமர் எந்த மாநிலத்துக்கும் போகலாம், ஏனென்றால் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஹெட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட், ஈ கேன் விசிட். மாநில அரசு நம்முடைய அரசியல் சட்ட பாராளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளின் அடிப்படையில் எப்படி அவரை வரவேற்பது, எதிர்கொள்வது என்பது குறித்தெல்லாம் அவர்களுக்கு முடிவெடுக்க உரிமை இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக அது மாற்றங்களை கொண்டு வருமா என்றால் நான் அதனை எதிர்பார்க்கவில்லை. இந்த மோடியினுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக புரட்டிவிடும், அல்லது தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் என்று சொல்வதையெல்லாம் நான் ஏற்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட மக்கள், மதவெறி சக்திகளுக்கு எதிராக போராடி வருகிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், அதே போல ஜாதி வெறி சக்திகளுக்கு எதிராக போராடி வருகிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். பெரியார் முன்னெடுத்து சென்ற சமூக சீர்திருத்தம், அதே போல பகுத்தறிவு, பெண்ணுரிமை, இவற்றையெல்லாம் மதிக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனவே ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை ஏற்றிருக்கிற திரு மோடி அவர்கள் பிரதமர் என்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, சாதாரண முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று நான் நம்பவில்லை. நல்ல கேள்வி. இது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த மாநாடு மட்டுமல்ல, 1986 அந்த ஆண்டுகளிலேயே எங்களுடைய கட்சி மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்றது. தோழர் சி ராஜேஸ்வரராவ் அந்த பொதுச் செயலாளராக இருந்தார். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒரு வேண்டுகோளை விடுத்தது. இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒன்றிணைய வேண்டும், ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் மூமெண்ட் ஆன் அ பிரின்சிபிள் பேசிஸ் என்று அன்றைக்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது. இன்றைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் ஒற்றுமை இன்றைக்கு மிக முக்கியமானது, இடதுசாரி ஒற்றுமை இன்றைக்கு மிக முக்கியமானது என்பதில் உறுதியோடு நிற்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். வரலாறு நல்ல தீர்வினை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அவங்களோட
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல அவர்களுடைய கட்சிக்குள்ளும் இந்த விவாதங்கள் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். அதனால் தான் இது பொது வெளியில் ஒரு பேசும் பொருளாக வருகிறது கம்யூனிஸ்ட் ஒற்றுமை என்பது. கம்யூனிஸ்ட் ஒற்றுமை இன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்ப்பது. அது எப்படி நடைபெறும், எந்த நேரத்தில் நடைபெறும் என்பது காலம் பயில் சொல்லும், வரலாற்று நகர்வுகள் பயில் சொல்லும். அதுதான் சொல்றேன், எப்பவுமே தனித்தனியா முயற்சிகள் எடுக்கிற அதை விட கூட்டு முயற்சிகளுக்கு எப்பவுமே வலு அதிகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.